கோவை நேஷனல் மாடல் சிபிஎஸ்இ பள்ளியில் இந்தியா டாய் ஃபேர் இரண்டாயிரத்து ஒன்று என்னும் பொம்மை கண்காட்சி நடைபெற்றது சுதேசிய கைவினைப் பொருட்கள் மற்றும் பொம்மை பொருட்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் இந்தியாவில் முதன்முறையாக இந்திய பொம்மை கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று என்னும் கண்காட்சியை பிரதமர் மோடி இணைய வழியாக துவக்கி வைத்திருந்தார் இந்தியாவில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட ஐம்பத்தி ஆறு பள்ளிகளில் தமிழகத்திலிருந்து கோவை நேஷனல் மாடல் சிபிஎஸ்இ பள்ளி பொம்மை கண்காட்சியை நடத்த தேர்வாகியுள்ளது இந்நிலையில் பள்ளியின் நிர்வாகிகள் உமா மோகன் மற்றும் தாளர் மோகன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பள்ளி வளாகத்தில் டாய் ஃபேர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று பொம்மை கண்காட்சி நடைபெற்றது நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள இதில் தமிழ் கலாச்சாரம் மொழி இந்திய பண்பாடு நாகரிகங்களை பறைசாற்றும் விதமாக தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட பொம்மைகள் மற்றும் இயற்கையான பொருட்களைக் கொண்டு பயன்படுத்தப்பட்ட துணிகள் போன்ற பொருட்களைக் கொண்டும் உருவாக்கப்பட்ட பொம்மைகள் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகளான பல்லாங்குழி பரமபதம் போன்ற பொம்மைகள் மற்றும் இந்திய போர் கப்பல்கள் போன்று உருவாக்கிய பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன கண்காட்சியை ஒருங்கிணைத்த கோயம்புத்தூர் சகோதயாவின் செயலாளரும் கோவை திருப்பூர் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான தேர்வு மற்றும் பயிற்சி அமர்வுக்கான நகர ஒருங்கிணைப்பாளரும் பள்ளி முதல்வருமான திருமதி கீதா லட்சுமண் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்தியாவில் பொம்மை காட்சிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பத்தி ஆறு பள்ளிகளில் நேஷனல் மாடல் பள்ளியும் ஒன்று என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது என்றும் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கி ஊக்குவிக்கும் நோக்கில் பொம்மை மற்றும் கைவினைப் பொருள் உருவாக்குதல் என்ற கற்பித்தல் செயல்பாடு நீண்ட காலமாகவே பாடத்துடன் இணைத்து இப்பள்ளியில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார் முன்னதாக கண்காட்சி துவக்க விழாவில் நேஷனல் மாடல் மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் பேபி மற்றும் கோத்தகிரி பள்ளி முதல்வர் பானுமதி உட்பட ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என பேரு கீதா நான் நேஷனல் மாடல் சீனியர் செகண்டரி பள்ளியோடைய முதல்வர் என் கூட வந்து பேபி மெட்ரிக் முதல்வரும் கோத்தகிரி ஸ்கூலுடைய முதல்வர் மிசஸ் பானுமதியும் எங்கூட இருக்காங்க இன்றைக்கி வந்து எங்களுடைய பெரிய பிக் அச்சீவ்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் மாடல் ஸ்கூல்னு சொல்லலாம் இன்றைக்கி இந்தியா டாய் ஃபேர் அப்படிங்கிற ஒரு வெர்ச்சுவல் டாய்ஃபேர் இது வந்து ஆன்லைனில் ஸ்டால்ஸு பூத் நம்ம வந்து ஒரு எக்ஸிபிஷன் பார்க்குறது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு வெர்ச்சுவல் எக்ஸிபிஷன் வந்து இன்னைக்கு இந்தியா டாய் ஃபேர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து இனாக்ரேஷன் நடக்குது இது வந்து ஒரு நாலு நாள் இவெண்ட்டு இன்றைக்கி வந்து க காலையில் நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர் திரு மோதிஜி வந்து இனாக்ரேட் பண்ணி வைக்கிறாங்க இதில் நாங்களும் ஒரு ஒரு ஸ்டால் எக்ஸிபிட்டராக இருக்கிறதுல நாங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு நிகழ்வு இது எங்களுக்கு இந்த டாய் பேஸ்டு டீச்சிங் அப்படிங்கிறது எங்களுக்கு புதுசு கிடையாது நம்ம ஸ்கூல் வந்து நேஷனல் மாடல் ஸ்கூல்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மண்டு வந்து நிறுவப்பட்டது எங்கள் பள்ளித்தாளர் திரு பழனிசாமி அவர்களால் நிறுவப்பட்ட நிறுவனம் இது இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி நாங்கள் நாலஞ்சு ஸ்கூல் வந்து நடத்திட்டுருக்கோம் இதில் எஜுகேஷன் சைடில் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் கோயம்புத்தூரில் குழந்தைங்களுக்கு எல்லா விதமான ஒரு கல்வி நோக்குதலோடு இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் நிறைய இதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஒன்று தான் வந்து டாய் பேஸ்டு டீச்சிங் இது வந்து அது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நாங்கள் டாய் லைப்ரரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருந்தோம் குழந்தைங்க எல்லாருனாலையும் வந்து எல்லா விதமான பொம்மைகளும் டாய்ஸும் இருக்காது அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி லைப்ரரியில் எப்படி புக்ஸ் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி டாய்ஸும் எடுத்து கொண்டு போய் விளையாண்டுட்டு அப்புறம் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி அதாவது வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு போவாங்க திங்கக்கிழமை கொண்டு வந்து கொடுப்பாங்க இது வந்து எங்களுக்கு ஒரு பிக் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஸோ சிபிஎஸ்சியில் வந்து எப்படி இருக்குன்னா சிபிஎஸ்சியில் வந்து ஆனுவல் பெடகாலி பிளான் அப்படிங்கிறது எல்லா ஸ்கூல்ஸும் சப்மிட் பண்ணணும் எங்களோட டாய் பேஸ்டு டீச்சிங்கிறது ஒரு கான்செப்ட் ஸோ இதை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதனால் எங்களுக்கு ஒரு இன்விடேஷன் லெட்டர் வந்துருது எங்களை பண்ண சொன்னாங்க நீங்கள் எப்படி டாய் பேஸ்டு டீச்சிங்கை வந்து உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ்க்கு எப்படி இன்கல்கேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தோம் ஜான் டுவெண்ட்டி செகண்ட் அன்றைக்கி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தோம் அதில் வந்து நிறைய பள்ளிகள் வந்து சிபிஎஸ்சி கேவி ஜேஎன்பி பள்ளிகள் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் ஃபிஃப்டி சிக்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் ஆனது அதில் வந்து கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் இன்ஃபேக்ட் ரெண்டே ஸ்கூல்ஸ் தான் ஒன்று வந்து நேஷனல் மாடல் ஸ்கூல் இன்னொன்று வந்து ஹொசூரில் ஒரு ஸ்கூல் மித்தது வந்து நம்ம எஸ்சிஆர்டி தமிழ்நாடு ஸ்டேட் டுடே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் சிலது வந்து கலந்துருக்குறாங்க இந்த நிகழ்வில் வந்து எங்களுடைய டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டாய் 2021 king like, very big support uh, from uh, all the well wishers of the school and uh, thank you so much for witnessing us thank you all